ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எனக்கு ஆர்டர் கிடைச்ச ஒரு எக்ஸ்பென்சிவ் கேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா இந்த கேக்கோட ரொம்ப தூரமாக உள்ள ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தது. அவங்க வந்து யூஏஇயில் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு கொடுக்கறதுக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக்கு கூடவே பார்த்தீங்கன்னா சாக்லேட் பொக்கே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கவுண்டிங் வேறு கொடுத்துருந்தாங்க. 25 ருபீஸுக்குள்ளே கிட்கேட் வந்து 9 பீசஸ், அப்புறமா வந்து ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட் அதுவும் வந்து 9 சாக்லேட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் பொக்கே வந்து நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிட்கேட் சாக்லேட்டோட பேக்கில் இந்த உடன் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு டேப் வச்சு அது ரெண்டுமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ஃப்ளவர்ஸ் மாதிரி அந்த பொக்கையை ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா. அதுக்காக ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செட்டு, ஒரு பாக்ஸில் வந்து 4 பீசஸ் இருக்கிறது மாதிரி 2 செட் வாங்கிக்கிட்டேன். எங்கிட்ட ஆல்ரெடி வேறையும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று எடுத்து அப்படி டோட்டல் 9 சாக்லேட்ஸ் எடுத்தேன். ஸோ இதில் வந்து ஸ்டிக் வைக்கிறது ரொம்ப ஈஸி, சும்மா இன்செர்ட் பண்ணாலே போதும், ரொம்ப டைட்டாக அதுவே பிடிச்சிக்கும், அந்த இலகி வரவே செய்யாது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்கான தெர்மாகோல், இதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வித்துக்குள்ளே தெர்மாகோல் பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த கிட்கேட் சாக்லேட் அப்புறமா வந்து ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட் இது எல்லாத்தையுமே வந்து 1 பை 1 கரெக்டாக ஒரு ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். அதாவது அந்த லைனாக இருக்கிறது மாதிரி டாப் டு பாட்டம் அந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மாடல் பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த சேம் அதில் வர மாடல் கலர்ஸ் அதெல்லாமே அதில் இருக்கிறது மாதிரியே பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த பிளாக் கலரில் தான் அந்த பக்கே வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து பிளாக் கலர் ஷார்ட் வாங்கி அந்த சேம் அதில் கொடுத்துருந்த அந்த மாடல் இருக்கிறது மாதிரியே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ கஸ்டமர் அது மாதிரி இந்த சாக்லேட் பொக்கே கூடவே ஒரு ரோஸும் அப்புறம் கொஞ்சம் ஜிப்சம் ஃப்ளவர்ஸும் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வாங்கி அதுக்கு இடையிலே இன்செர்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது மாதிரியே கஸ்டமர் வந்து ஒரு விஷ் கார்டு, ஆனிவர்சரி விஷ் கார்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவுமே அவங்க சென்ட் பண்ணி தந்துருந்தாங்க. என்ன மாதிரி கோட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே அந்த பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணி அதை சாக்லேட் பொக்கே கூட வச்சு ரெட் ரிப்பன் வச்சு கட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அந்த கேக்கு வந்து எப்படி இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேக்குள்ளால் ஒரு ரிங் வச்சு சர்ப்ரைஸாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க ஊரில் இல்லாததுனால ரிங் வாங்குறதுக்கு நாங்களே தான் ஷாப்பில் போயிருந்தோம். ஸோ ரிங்கோட பிக்சர்ஸ் வந்து எடுத்து நான் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து பிடிச்ச ரிங் வந்து வாங்குறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா 10,600 ஒர்த்துள்ள டைமண்ட் ரிங். ஸோ அவங்க கேஷ் வந்து டைரெக்டாகவே அவங்க பே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ரிங் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவங்க கேக் வந்து ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 kg ரெட் வெல்வெட் கேக்கு. நான் வந்து இப்போ ரிங் எல்லாம் வைக்கணும், அப்போ கொஞ்சம் ஹைட்டாக வேணும் இல்லையா, அதனால வந்து 4 லேயருக்கு செய்கிறது மாதிரியாக நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த ரிங் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிங் அப்படிங்கிறதுனால அது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அது 2 பேக்கிங்லேயே ஷாப்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேக்குக்குள்ளே வைக்கிறதுனால டைரெக்டாக வைக்க முடியாது இல்லையா. ஸோ கிளிங் ரேப் பண்ணி நல்லா நீட்டாக பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த கேக் வந்து நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ரிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேக்குக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் உள்ளே இன்சர்ட் ஆகிற சைஸுக்கு வந்து கட் பண்ணி அந்த சென்டரில் உள்ள கேக் பீசஸை வந்து வெளியில் எடுத்துக்க போகிறேன். இதில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த 4 லேயர்ஸில் 3 லேயர் கேக்குமே வெளியில் எடுக்கிற மாதிரியே தான் இருந்தது. கரெக்டாக பாக்ஸ் வந்து அந்த கேக்கோட மட்டத்திலே தான் இருக்குது, வெளியில் தெரியலை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அதுக்கு மேலே க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணி ஃபுல்லாக நீட்டாக வந்து ஐசிங் செய்து எடுத்துட்டேன்.
ஸோ கேக் ஃபுல்லாகவே நீட்டாக ஐசிங் பண்ணதுக்கப்புறமா ரெட் கலரில் சாக்லேட் கனாஷி ரெடி பண்ணிவிட்டு கேக்கோட டாப்பில் அதாவது ஃபுல் கவராக மாதிரியில் அந்த சைட்ஸில் மட்டும் ட்ரிப்பு வர்றது மாதிரியாக கனாஷியை விட்டு வந்து நீட்டாக பேலனைஃப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தேன். அப்புறம் கேக்கோட டாப்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். தென் கொஞ்சம் பைப்பிங் டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மினி சாக்லேட்ஸ் தென் ஜிப்ஸும் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த டாப்பில் அதாவது அந்த ரெட் கலர் கனாஷி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த இதை சுற்றி டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். அந்த டைமண்ட் ரிங் கூட ஒரு கார்டு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சாக்லேட் பொக்கேக்கு இடையிலே வந்து நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இது வந்து கஸ்டமர் டைரெக்டாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க கொடுக்க சொன்னவங்க கிட்ட தான் நம்ம அந்த கேக்கை டெலிவரி பண்ணி ஆகணும். அதனால் இந்த கார்டு வந்து நான் அந்த பொக்கே இவ்வளோ சேஃபாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே இந்த மாதிரி கார்டு இருக்குங்கிறத சொல்லிட்டேன். இப்படி தான் இந்த கேக் வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அண்ட் கஸ்டமரை சொல்லியே ஆகணும், அவங்க வந்து எந்த ஒரு நம்பிக்கையில் நம்மக்கிட்ட வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஒரு ரிங் வாங்குறதுக்கு கொடுத்தாங்கங்கிறதே எனக்கு தெரியலை. ஏன்னா நேரில் பார்த்தது கூட கிடையாது, ஜஸ்ட்டு ஆன்லைனில் அவங்க சர்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு காண்டாக்டில் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து கேஷ் பே பண்ணிட்டாங்க, பே பண்ணி ரிங் வந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க நம்ம கொடுத்துருவோங்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலே நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கேக்ஸ் வந்து கோல்டு வச்சு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம டைரக்ட் காண்டாக்டில் இருப்பாங்க, நம்மளை தெரிஞ்சவங்க, பழக்கத்தில் உள்ளவங்க, இப்போ வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கேக்ஸ் வந்து நான் செய்திருக்கேன். ஸோ அவங்க என்னென்னா இப்போ நம்மள பழக்கம் இருக்குது, தந்துருவாங்க, நம்ம கொடுக்குற அந்த கோல்டு வந்து அப்படி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மக்கிட்ட தருவாங்க. இது யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவானதும் டைமண்ட் ரிங் வந்து நம்மக்கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸாக வந்து அவங்க கொடுக்க சொன்னது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மாதிரி அவங்க கஸ்டமர் ரியாக்ஷன் வீடியோ வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி கேக் கட்டிங் வீடியோவும் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ எடுத்தேன். கேக் கட்டிங் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே வெளியே போயிருக்கிறாங்க, வந்ததுக்கப்புறமா தான் கட் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த வீடியோவை வந்து எடுக்கலை. பட் நான் இந்த மாதிரி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டபோது அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அந்த ரியாக்ஷன் வீடியோ அதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது சர்ப்ரைஸ் கேக் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து கேக் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. கிளாஸஸ் வந்து ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.